இருக்கிறது காமராஜ் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். இந்த தமிழக அரசு இன்னும் உங்களுக்கு என்ன தேவை? இந்த ஸ்கூல் நல்லா ரன் பண்றதுக்கு என்ன தேவை சொல்லுங்க. எங்களோட கட்சி சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் இது வந்து சென்ஸ் பசங்க கொண்டு வரதுக்கு தலைவர் சொல்லுவாரு. ஏன்னா அட்மாஸ்பியர் கொண்டு வச்சுன்னா நிச்சயம் மக்கள் நம்ம தவிர கொஞ்சம் டைல்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ஒரு பில்டிங் அது பெஞ்சு டெஸ்க் கண்டுக்காப்பா அது அவங்க வந்து மக்கள் தான் மக்கள் தானே சொல்லணும். அதை எங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, நாங்க படிக்கிறோம், எங்க பிள்ளைங்க மக்கள் ஊராட்சி என்ன மேடம் உடனே கமாபுரம் வடக்கு ஒன்றியத்தில் இன்னைக்கு கொல்லிருப்பு கிராமத்துக்கும் கைகலகுப்பு கிராமத்துக்கும் நேரில் சென்று பொதுமக்களுடைய பல கோரிக்கைகள் வைத்தார்கள். பல கோரிக்கைகளை நேரில் சென்று பார்வையிடும் போது இன்று கொள்ளிருப்பு கிராமத்திற்கு இயங்கப்பட்டு வருகின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மிகவும் அவலமான நிலையில் உள்ளது. பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர்கள் குடும்பத்தில் வாழ்வாதாரமே இல்லாமல் பள்ளி ஒன்றே நமது தகுதி என்று, இன்னைக்கு கல்வி ஒன்றே ஒரு தகுதி என்று இன்னைக்கு வந்து பள்ளியில் படித்து வருகிறார்கள். இன்னைக்கு பள்ளிக்கு உள்ளே கூட செல்ல முடியாமல் இன்று ஆளுகின்ற அரசு ஒரு மெத்தன போக்காக செயல்பட்டு வருகின்றன. இன்றைக்கு இந்த பள்ளியை இயக்கி வருகின்ற கம்மாபுரம் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் திரு காமராஜ் அவர்களின் மெத்தனை போக்கினால் இன்றைக்கு 100 சிறுவர்களுடைய கல்வி இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. காமராஜ் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். இந்த தமிழக அரசு இந்த விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய மெத்தனை போக்கினால் பல கிராமங்களிலிருந்து பல கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அவருடைய மெத்தனை போக்கினால் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றாமல் தொகுதி பக்கம் கூட வராமல் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து இந்த மழையின் காரணமாகவும் கொரோனாவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக வாழ்வாதாரத்துக்கு இயங்கி வருகின்ற ரொம்பவும் பின்தங்கி இருக்கிற அடிப்படையான வசதிகளை கூட செஞ்சு கொடுக்காம இருக்கின்ற இன்னைக்கு ராதாகிருஷ்ணனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று இன்றைக்கு கம்மாபுரம் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள பாமர வன்னியர்களுக்கும் பாமர மக்களுக்கும் உடனடியாக ஒரு தீர்வு செஞ்சு தர வேண்டும். ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு மெத்தனை போக்காக செயல்பட்டு வருகிறார். ராதாகிருஷ்ணனை கண்டித்தும் பாட்டாளி மக்கள் கட்சி கூடிய விரைவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று இந்த நேரத்தில் கூறி வருகிறோம். இந்த கொல்லிருப்பு கிராமத்தில் இயங்கி வருகின்ற இந்த ஊராட்சி போன்ற பள்ளி வந்து இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் ஊருக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளாரே போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் உட்காந்து படிக்கிறாங்க. இன்னைக்கு ஆசிரியர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளாரே வர முடியல.
வரும் ஒரு கழிப்பற வசதி கூட இல்ல. கழிப்பற வசதி இல்லாம இன்னைக்கு ரொம்பவும் ஒரு மகளிரா இருந்துட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் கண்டு கொள்ளாத இந்த அரசு நாங்க வன்மையா கண்டிக்கின்றோம். இந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்த காமராஜ் வீடியோ தான் இதுக்கு எல்லாம் முழு கட்டமைப்பு பண்ணணும். காமராஜ் மிகவும் மெத்தன போக்காக செயல்பட்டு வருகிறார். கம்மாபுரத்துல எந்த ஒரு கிராமத்துக்கும் அவருடைய ஒரு வளர்ச்சி இல்ல. இதுக்கு வந்து அவர் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒரு டெசிக்னேஷன் கொடுத்திருக்கிறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். காமராஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன்றியமே வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்த பள்ளி அலுவலகத்தை பாருங்க, பள்ளி அலுவலகத்துல உள்ள கட்டடம் மேற்கூரையெல்லாம் வந்து இடிஞ்சு விடுற நிலைமைக்கு இருக்குது. பள்ளி மாணவர்கள் படிக்க உள்ள வந்தாங்கன்னா கொடை பிடிச்சிட்டு உட்காந்து படிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கூல் இருக்குது. உள்ள ஸ்கூலுக்குள்ள போக முடியல. ஸ்கூலா இது நாற்று நடுற கைனியன்னு தெரியல. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிக்குது. இத பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இதுல நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து 5 லாரி மண் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இந்த நிறைவேற்றி தரலனா ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளின்ற பெயரை எடுத்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய தொடக்க பள்ளி என்று பெயர் பலகை நாங்கள் சூட்டுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். பள்ளி மாணவர்கள் எங்க பள்ளி மாணவர்கள்லாம் இந்த அவல நிலையை கண்டு எதிர்ப்புறவங்க உள்ள பஞ்சாயத்து கட்டடத்தில் உட்காந்து படிக்கிறாங்க. அந்த பயிட்டு வாதியார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து போக முடியல. ஸ்கூலுக்குள்ள வந்து போக முடியல. ஒரு சாப்பாடு கூட கொடுக்க முடியல. உள்ள வர முடியலன்றாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா சத்ரு மையம் பாத்தீங்கன்னா பாழஞ்சு போயிருக்குது. சத்ரு மையத்துல வந்து சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சு தரத்துக்கு தயாரா இருந்தாலும் மேற்கூரையில இருந்து மழை பெஞ்சு சிமெண்ட் அது கீழே கொட்டுது. இதெல்லாம் கண்டுக்கலாம இருக்கிறார் பிடிஓ. இந்த தமிழக அரசும் கண்டுகொள்ள மாட்டேன்னு. அது மட்டும் இல்லாம இந்த சட்டமன்ற வேட்பாளர் ராதாகிருஷ்ணனும் தொகுதி பக்கமும் வந்து ஒவ்வொரு கிராமமா சென்று நேரில் ஆய்வு சென்று அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழிவகை செய்யணும்ன்றது அவர் செய்ய மாட்டேன்றாரு. மக்கள் வேண்டாம் வாக்களித்து இவர் வேட்பாளராக நிறுத்தணும் என்று உறுப்பினராக்கணும் என்று அவல நிலையில் இருக்கிறாங்க. தமிழக அரசு இதை மையமா கொண்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.